வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலையின் இன்றைய கவிதை இரவில் உங்களுடன் இணையப்போவது நான் யோகநந்தினி. நேற்று வந்து கவிஞர் உமா மகேஸ்வரியோட அவங்களோட கவிதைகள் பார்த்தோம், காதல் கவிதைகள், குடும்பம் சார்ந்த கவிதைகள் பார்த்தோம். இன்று வந்து ஒரு முக்கியமான கவிஞர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லோருக்கும் அறிமுகமான திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களோட கவிதையை பார்க்க போகிறோம். அவர் குறித்து ஒரு சிறு அறிமுகத்தோடு வந்து நம்மளோட கவிதைகளை தொடங்கலாம். இவரோட இயற்பெயர் வந்து பிரேம்குமார். முதல் கவிதை தொகுப்பே வந்து தமிழக அரசு பரிசு பெற்றது. அது மட்டும் அல்லாமல் வந்து பல திரைப்பட பாடல்கள், 1000-க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு. பல கவிதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்பை எழுதினாலும் இவர் வந்துட்டு கவிதைகள் வந்துட்டு எப்போதுமே வந்து எழுதிட்டுருக்கேன், என்னோட கவிதைகளோடு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அவரோட முதல் கவிதை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நிகழ்வில் முதல் கவிதையாக வந்து வாழ்க்கையை பற்றி ஒரு கவிதையோடு நம்ம தொடங்குவோம். வேகமாக முன்னேறுகிறவன் வேறு எதையும் சிந்திப்பதில்லை, முன்னேறுவதிலும் வேகப்படுவதிலும் குறியாயிருக்கிறான். அவனுக்கு தர்மத்தின் மீது கருணை இல்லை, அவனுக்கு நேர்மையோடு பேச நேரம் இருப்பதில்லை. உச்சிக்கு மேலேயும் போக அவன் வியூகம் வகுக்கிறான். தனக்கு கீழே தோண்டப்படும் பள்ளங்கள் குறித்தும் அவன் பயப்படுவதில்லை. தாமதப்பட நேரும் என்பதால் கடந்த காலத்தை அவன் திரும்பி பார்ப்பதே இல்லை. வேகமாக முன்னேறுகிறவன் வேகமாகவே தனது பயணத்தையும் முடித்துக்கொள்வது தவிர்க்க முடியாதது. மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். வேகமாக முன்னேறுகிறவன் வேறு எதையும் சிந்திப்பதில்லை, முன்னேறுவதிலும் வேகப்படுவதிலும் குறியாக இருக்கிறான். அவனுக்கு தர்மத்தின் மீது கருணை இல்லை, அவனுக்கு நேர்மையோடு பேச நேரம் இருப்பதில்லை. உச்சிக்கு மேலேயும் போக அவன் வியூகம் வகுக்கிறான். தனக்கு கீழே தோண்டப்படும் பள்ளங்கள் குறித்தும் அவன் பயப்படுவதில்லை. தாமதப்பட நேரும் என்பதால் கடந்த காலத்தை அவன் திரும்பி பார்ப்பதே இல்லை. வேகமாக முன்னேறுகிறவன் வேகமாகவே தனது பயணத்தையும் முடித்துக்கொள்வது தவிர்க்க முடியாதது. வாழ்க்கையில் வந்து நான் முன்னேற்றம் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பல பேர் செயல்படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதோட பின்னூட்டமோ இல்லை அதோட பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ குறித்து யாருமே யோசிக்கிறது இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடறது இல்லை. எல்லாத்தையும் வந்து நம்ம கடந்து எல்லா விஷயங்களையும் சந்திச்சு அதை பார்த்தாதான் வந்து வாழ்க்கைங்கிறது என்னென்னு புரியும். நம்மளுக்கு தடைகள் இருக்குது, அந்த தடைகளை தாண்டி போகணுமோ இல்லையா, அதை தகர்த்தெறிஞ்சிட்டு மற்றவங்களை காயப்படுத்திட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப வந்து வன்மையான செயல். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு தடையாக வரும்போது தடைக்கு காரணம் என்ன, நம்ம பக்கம் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு அந்த தவறை வந்து நம்ம உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் செயல்படும் போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி பொறுமையாக இருக்கிறோம், பொறுமையாக இருந்து என்ன சாதிச்சிட போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து பொறுமையினால் கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது. வேகமாக போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட இலக்கு அடையிறங்கிறதா அப்படிங்கிறதா முக்கியம். நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கற்பனை திறன் ரொம்ப அதிகம். நிறைய கற்பனை பண்ணுவோம், கற்பனைகள்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கற்பனையாக கவிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கடவுள் என்று சொல்லப்படுபவர் நம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? இரவல் வாங்கலாம், தேவையெனில் கடன் கேட்கலாம், எங்கே காணோமே எனலாம், வீட்டில் விருந்தாளியா என சிரிக்கலாம். இன்று விடுமுறையா, உங்கள் லைனிலாவது கரண்ட் இருக்கிறதா, பேப்பர் பார்த்தீர்களா என எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் உள்ளே இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. ரொம்ப அழகான கற்பனை இது. கடவுள் வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் எப்படி இருக்கும்? அன்றாட ஒரு வாழ்க்கை தான், எல்லாருமே வாழ்கிறது எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம், ஆனால் கடவுள் வந்துட்டு கல்லாக தான் இருக்கிறாரு, அதாவது கடவுள் ஒருத்தருங்கிறத வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சாமி இருக்காரு சாமி இருக்காருன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து சாமி இருக்கிறத வந்து யாருமே தெளிவுபடுத்திக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டு மனுஷனுக்கு கூட நம்ம பகிர்ந்துக்கிறது இல்லை, அவன் மேலே வச்சிருக்கிறது கூட நம்ம கடவுள்கிட்ட வந்து அந்த இதை செலுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் அல்லாமல் வந்துட்டு நம்மளை நாமே உணரும் போது தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம முழுமையடைய முடியும். இந்த கவிதையை வந்து இன்னொரு டைம் வாசிக்கிறேன். ஒரு சின்ன கற்பனை. கடவுள் என்று சொல்லப்படுபவர் நம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? இரவல் வாங்கலாம், தேவையெனில் கடன் கேட்கலாம், எங்கு காணோமே எனலாம், வீட்டில் விருந்தாளியா என சிரிக்கலாம், இன்று விடுமுறையா,
உங்கள் லைனிலாவது கரண்ட் இருக்கிறதா, பேப்பர் பார்த்தீர்களா என எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் உள்ளே இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. அடுத்த கவிதை வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலையில் வந்து ஒரு மனிதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற ஒரு கவிதை. சவுகார்பேட்டை பிரவீன்லால் சேட். சவுகார்பேட்டை பிரவீன்லால் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியமர்ந்தார். சில மாதம் கழித்து அந்த வீட்டு உரிமையாளர் பிரவீன்லாலுக்கு வாடகை செலுத்தினார். சவுகார்பேட்டை பிரவீன்லால் ஒரு ஹோட்டலுக்கு உணவருந்த போனார். சில வாரம் கழித்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் பிரவீன்லாலிடம் 2 ரவா தோசைக்குரிய பணத்தை கொடுக்கலானார். சவுகார்பேட்டை பிரவீன்லால் ஒரு மார்வாடி பெண்ணை திருமணம் செய்து தன் காலையும் கையையும் அமுக்கிவிடச் செய்தார். சில ஆண்டு கழித்து அந்த மார்வாடி பெண்ணின் காலையையும் கையையும் அமுக்கி கொண்டிருந்தார். வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது வந்து இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறவங்க வந்துட்டு பணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஆர்வமாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவங்க நோக்கி முன்னேறும்போது வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அடைஞ்சாலும் வீட்டில் வந்துட்டு நம்மளுக்கான ஒரு இடம் வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து எந்த விஷயம் செயல்படுறோமோ அதை நம்மளுக்கு திரும்பி வரவங்கிறத நம்ம இந்த கவிதையிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 8-10. அது என்னடா 8-10 நீங்கள் யோசிக்கலாம். ஒரு அருமையான கவிதை இது 8-10ங்கிறதுல. 8வது முறையாக திருத்தி எழுதப்படும் இக்கவிதை இம்முறையும் தன்னை கவிதையாக்கிக் கொள்ள முடியாமல் திணறுகிறது. 8 முறை திருத்தி எழுதிப்படுவது கவிதை இல்லை என 10 முறை சொல்லியிருக்கிறான் பஞ்சக்கவி பாண்டுரங்கன். இது வந்து இன்னொரு முறை படிக்கிறேன். 8வது முறையாக திருத்தி எழுதப்படும் இக்கவிதை இம்முறையும் தன்னை கவிதையாக்கிக் கொள்ள முடியாமல் திணறுகிறது. 8 முறை திருத்தி எழுதப்படுவது கவிதை இல்லை என 10 முறை சொல்லியிருக்கிறான் பஞ்சக்கவி பாண்டுரங்கன். கவிதைங்கிறது வந்துட்டு தானாக, அதாவது நம்ம மனசுக்குள்ளேருந்து வர்றது. நான் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்து யோசித்து மண்டையை பிசைஞ்சு குழப்பி ஏதோ ஒன்று எழுது வார்த்தைகளில் வந்து கோர்த்து அதை வந்து ஒரு கவிதைங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. உணர்ச்சிகளோடு தானாக வருவது தான் வந்து என்றைக்குமே வந்து கவிதையாக அமையும். வாசம் செய்தல், அதாவது வாழ்க்கையோட விளிம்பில் வந்து மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, மக்களோட வாசம் எப்படி, மக்கள் வந்து அவங்க எப்படி ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சமுதாயம் வந்து எந்த நிலைமையில் இருக்கிறதுங்கிறது வந்து வாசம் செய்தல்ங்கிற கவிதையில் வந்து கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மல்லிகை தோட்டத்தில் பணியாற்றுபவர்களை கேட்டேன், வாசத்திலேயே உழல்வது எப்படி என்று. கொடிக்கு கொடி கைத்துழாவி மலர்களை கொய்தெடுக்கையில் எவ்விதம் உணர்கிறீர்கள் என்றும் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றை நிரப்புவதில்லை வாசனைகள். மல்லிகை தோட்டத்தில் பணியாற்றுபவர்களை கேட்டேன், வாசத்திலேயே உழல்வது எப்படி என்று. கொடிக்கு கொடி கைத்துழாவி மலர்களை கொய்தெடுக்கையில் எவ்விதம் உணர்கிறீர்கள் என்றும் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றை நிரப்புவதில்லை வாசனைகள். ரொம்ப உண்மையான கவிதை இது. ஒரு சமுதாயத்தில் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு பார்வையில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களையுமே வாழ்ந்து நம்ம பழகிட்ட போது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த மக்கள் வந்து அது அவங்க அதில் செயல்பட்டிருப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்காமையே இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த பூ பறித்தல்லாம் அவங்க பூ பறித்தல் ஈடுபட்டிருக்காங்க, ஆனால் வந்து ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு மல்லிகைப்பூ வந்து அவங்களால வாங்கி வைக்க முடியாத சூழ்நிலையில தான், ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் நிலையில தான் பல மக்கள் வந்து இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு வயலில் உழுது நெல் பயிர் வச்சு உணவு கொடுக்கும்போது அவனுக்கு ஒருவேளை உணவு இல்லாமல் தான் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப உண்மையான கவிதை. இன்றும் வந்துட்டு இது காதலர்கள் தினம் மாதம், அதனால் இன்று ஒரு காதல் கவிதை. காதலுக்கு வந்து கவிஞர் யுகபாரதி எந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். காதல் ஒரு விளக்கம். வயதில் வருவது தானே காதல், அந்த பெரியவர் சொன்னபோது நான் ஒரு லேத்து பட்டறையில் கம்பியெடுத்து கொண்டிருந்தேன். உண்மையாகவே உனக்கு அது வரவில்லையா என அவர் விசாரிக்கையில் முட்டிக்கொண்டிருந்த மூத்திரத்தை பீச்ச இடம் தேடினேன். காதல் வருகையில் பொய்யும் கூடவே வந்துவிடும் என அவர் பிதற்ற ஆரம்பிக்கையில் இன்றைய மதிய சாப்பாட்டை பற்றி யோசித்தேன். வறுமை வாழ்வை கரித்துண்டாக்கி கிறுக்கத் தொடங்குகையில் ஒருவனுக்கு காதல் வாய்ப்பதும் அவனை காதலிக்கவில்லையா என்பதும் ஒரு பாட்டியை பலாத்காரம் செய்வதற்கு ஒப்பானது அல்லது அதைவிடவும் கேவலமானது.
இந்த இது வந்து உண்மையாலுமே காதலுக்கு வந்து ஒரு தெளிவான வழக்கம். அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி வந்து காதல்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வர்றது தான், ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து காதல் வந்து பல பேத்துக்கு வந்து அது அவங்களுக்கு காதலிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. வாழ்க்கை பின்னாடி ஓடும்போது அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து அவங்கள வந்து தனக்கான நேரங்களை வந்து அவங்களால ஒதுக்க முடியவில்லைங்கிறது தான் உண்மை. இந்த விளக்கம் வந்து காதல்ங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்குது, ஆனால் வந்து அதை வெளிப்படுத்த முடியாமையோ அந்த விஷயத்தில் வந்து அவங்களை ஈடுபடுத்திக்க முடியாமையோ தன்னோட வாழ்க்கையை தேடி ஓடுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான கவிதை. இது அவர் கேட்கும்போது வயதில் வருவது தானே காதல். அந்த வயதில் வந்து காதல் வரணும்னா காதல் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அந்த வயசில் வந்து நம்மளுக்கு பல கடமைகள் வந்து இன்னைக்கு நிறையா இருக்குது. ஒரு காதல் குறித்து ஒரு அருமையான விளக்கம். உடன்போக்கு அடுத்த கவிதை. யார் யாரோடு இருக்கிறார்கள் என தொடங்கியது பெரிய விவாதம். அவரோடு இருந்தவர் இவரோடும், இவரோடு இருந்தவர் அவரோடும் கூட்டு சேர்ந்து விட்டதாக குற்றச்சாட்டுகள். யாரும் யாரோடும் வெகுநாள் இருக்க விரும்பாமல் தான் இருக்கிறார்கள். யாரோடாவது இருப்பதில் எந்த தவறும் இல்லை. யாராகவும் இல்லாமல் போவதுதான் துக்கம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் கூட தான் இருக்கணும், இல்லை இவர் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற கோட்பாடை வந்து பல பேர் மனசில் வந்து இருக்குது. இல்லை இவன் என்னோட நண்பன் தான், இல்லை இவன் என்னோட காதலி தான், இல்லை இவன் வந்து வாழ்க்கை முழுக்க வந்து என்னோட மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் இவங்க சொந்தம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அவங்களையும் எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்க வந்து அவங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தணும்னு யாருமே வந்து நினைக்கிறது இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா யாருமே யாரோட உடன்பட்டு போகிறது, ஒருத்தர் வந்து இன்னொருத்தோட உடன்பட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கடினமான செயல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அவங்களோட தனித்தன்மை வெளிப்படும் போது இன்னொருத்தர் கூட அது உடன்பட்டு போகுதா அப்படிங்கிறதான் பார்த்தா அது வந்து ஒரு கேள்விக்கான விஷயம்தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து உடன்பட்டு போகும் ஒழிய வந்து எல்லா விஷயங்களிலும் இல்லை, அவன் என்ன மாதிரியே இருக்கான், எனக்கும் அவனுக்கும் செட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் கூட சொல்லலாம். இந்த கவிதை இன்னொரு முறை வாசிக்கிறேன். யார் யாரோடு இருக்கிறார்கள் என தொடங்கியது பெரிய விவாதம். அவரோடு இருந்தவர் இவரோடும், இவரோடு இருந்தவர் அவரோடும் கூட்டு சேர்ந்து விட்டதாக குற்றச்சாட்டுக்கள். யாரும் யாரோடும் வெகுநாள் இருக்க விரும்பாமல் தான் இருக்கிறார்கள். யாரோடாவது இருப்பதில் எந்த தவறும் இல்லை. யாராகவும் இல்லாமல் போவதுதான் துக்கம். நம்ம நம்மளாக இருக்கணும், அதாவது யாராகவும் இல்லாமல் போவது தான் துக்கம். நம்ம நம்மளாக இருந்துட்டால் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அடுத்தது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இது அன்றாடம் கடந்து போகிற விஷயம், விழுதல் அப்படிங்கிற கவிதை தலைப்பில் வந்து கவிஞர் யுகபாரதி என்ன சொல்ல வராருன்னு நம்ம பார்க்கலாம். கடந்த வருடம் இதே மாதிரி ஒரு நாளில்தான் தேநீரில் ஈ விழுந்தது. எடுத்தறிவதா கோப்பையை கவிழ்ப்பதா என யோசித்து குடிக்காமல் அப்படியே வைத்திருந்தேன். இம்முறையும் குழப்பம். ஈ தேநீரில் விழுவது இயற்கையானதுதான். ஈக்கு தேநீரின் இயல்புகள் புரிந்திருக்காது. ஈயாய் இருப்பதால் தேநீரில் விழுகிறது. மனிதர்கள் காதலில் விழுவது போலவும், துறவிகள் ஆலயங்களில் விழுவது போலவும். இது வந்து உண்மையாலுமே வாழ்க்கையை குறிக்கிற கவிதை தான். ஒரு விஷயத்தை அறியாமையே வந்துட்டு அதில் நம்ம வந்து விழுகிறோம். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை காதல்னு சொல்லியிருக்காரு, அது வந்து நம்ம காதலை தவிர்த்து மற்ற நம்மளோட வாழ்க்கையில் வர சம்பவங்கள், இல்லை ஒரு நம்ம ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டமோ, இல்லை வாழ்க்கைக்கான தொடக்கத்தை ஆரம்பிக்கும் போது கூட இந்த கவிதை வந்து ரொம்ப அருமையாக பொருந்தும். ஈக்கு வந்து அது தேநீருங்கிறது என்னன்னே தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். தொடங்குவதற்கு முன்னாடி அதை தெரிஞ்சுட்டு அதை தொடங்கினா அந்த விஷயத்தில் வந்து நம்ம முன்னேறுவோம், இல்லை வெற்றி பெறுவோங்கிறது வந்துட்டு ரொம்ப சாத்தியமான விஷயம். அதே இது அவருக்கு சொல்கிற மாதிரி மனிதர்கள் காதலில் விழுவது போலவும், துறவிகள் ஆலயங்களில் விழுவது போலவும். எல்லாத்தையும் துறந்துட்டோம், ஆலயத்தில் போய் இருக்கோன்னா அங்கே போய் உங்களுக்கு என்ன கிடைக்குது, அமைதி கிடைக்குதுங்கிறாங்க. ஆனால் அங்கேயும் போய் அமைதியை தேடிட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் இன்னமும். இன்னொரு மூட படிக்கிறேன் இந்த கவிதையை. கடந்த வருடம் இதே மாதிரி ஒரு நாளில்தான் தேநீரில் ஈ விழுந்தது. எடுத்து எறிவதா கோப்பையை கவிழ்ப்பதா என யோசித்து குடிக்காமல் அப்படியே வைத்திருந்தேன். இம்முறையும் குழப்பம். ஈ தேநீரில் விழுவது இயற்கையானதுதான். ஈக்கு தேநீரின் இயல்புகள் புரிந்திருக்காது. ஈயாய் இருப்பதால் தேநீரில் விழுகிறது. மனிதர்கள் காதலில் விழுவது போலவும், துறவிகள் ஆலயங்களில் விழுவது போலவும். அடுத்த கவிதை வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது இந்த கவிதையை வாசிக்கும் போது.
குசலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலர் ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது நல்லாவது ஒருத்தவங்களோட நலனை பற்றி விசாரிக்கிறது. அந்த நலனை பற்றி விசாரிக்கும் போது உண்மையாலுமே அவங்க நல்லா இருக்காங்களா நம்ம தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுட்டு விசாரிக்கிறது இன்னமும் வந்துட்டு ஒரு அதுக்கு நேர்த்தியாக அமையும் நான் நினைக்கிறேன். இந்த குசலம்ங்கிற கவிதையில் வந்து கவிஞர் யுகபாரதி என்ன சொல்ல வராருன்னு நம்ம பார்க்கலாம். நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து தோழர் வந்திருந்தார்கள், நலமா என்றார்கள். பதிலுக்கு நான் எதுவும் கேட்கவில்லை. நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து தோழர்கள் வந்திருந்தார்கள், நலமா என்றார்கள். பதிலுக்கு நான் எதுவும் கேட்கவில்லை. உண்மைதான், அதாவது அவங்க வந்து நலமான்னு கேட்கும்போது நம்ம திருப்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்களோட நிலை வந்து நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும். அவங்க யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம நலமா அப்படின்னு கேட்கும் போது நமக்கு நாமே வந்துட்டு ஒரு துரோகம் செய்கிறது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இது ஒரு விஷயத்த வந்து அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நீங்கள் இப்படி தான் அப்படின்னு அதை அவங்க கிட்ட போய் சொல்கிறது வந்து அவங்கள வந்து மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அபிப்பிராயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். எனக்கு இப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என் வீட்டுக்கு வருகிறவர்கள் பற்றிய அபிப்பிராயம் பக்கத்து வீடுகளில் வேறு மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், வீட்டுக்கு வருகிறவர்களால் நான் கெட்டுக்கொண்டிருப்பதாக. அவர்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் பற்றிய அபிப்பிராயம் என்னிடமும் உண்டு. ஏற்கனவே கெட்டுவிட்ட நிலையில் மேலும் மேலும் கேடு கெட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். நம்ம பக்கத்து நம்ம வீட்டில் ஒரு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்களை விட பக்கத்து வீட்டில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது தான் எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதை தான் எல்லோரும் கவனிச்சிட்ருப்பாங்க. என்னது இது இப்படி இந்த வீட்டுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க, இவங்களால தான் வந்து இவர் மோசமாயிட்டாரு அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி வராப்பா இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சகஜமாக வந்து ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த அபிப்பிராயம் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து இன்றைக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு அபிப்பிராயம் தான். என் வீட்டுக்கு வருகிறவர்கள் பற்றிய அபிப்பிராயம் பக்கத்து வீடுகளில் வேறு மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், வீட்டுக்கு வருகிறவர்களால் நான் கெட்டுக்கொண்டிருப்பதாக. அவர்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் பற்றிய அபிப்பிராயம் என்னிடமும் உண்டு. ஏற்கனவே கெட்டுவிட்ட நிலையில் மேலும் மேலும் கேடு கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றின ஒரு கவிதை, சில்க் ஸ்மித்தாவின் நினைவு நாள். இவங்க வந்து இன்னைக்கும் பலரால் நினைவு வைத்து கொண்டாடப்படும் ஒரு ஆளுமை, எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு திரைப்பட நடிகை. பல பேர் வந்து இவங்களை பற்றி ஒரு தவறான செய்திகள் பரப்பினாலும் வாழ்க்கையிலே உண்மையாலுமே ஒரு தைரியமாக வந்து பலருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு நடிகை. அவங்கள பற்றி ஒரு சிறிய கவிதை. தன் உடலை தானே சரித்து கொண்ட ஒருத்தியின் நினைவு நாள் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? பாவிகள் நிறைந்த சமூகத்தில் அங்கத்திலிருந்து ஆர்த்தெழுந்த அவளுடைய பசியின் பாடலை இன்னமும் கேட்பவர்கள் எத்தனை பேர்? அவளுக்காக அரங்கத்தில் கூடி விசிலடித்தவர்களில் எத்தனை பேர் அதே பிரியத்தோடு இன்றும் அவளை விரும்புகிறார்கள்? அவளின் சினுங்கும் குரலில் கிறங்கிய கோடிக்கணக்கானவர்களில் ஒருவர் கூட அவளுக்கான இரங்கலை இப்போதும் தெரிவிப்பதில்லை. எதையும் எளிதாக மறந்து விடுகிற, எதையும் எளிதாக துறந்து விடுகிற சனக்கூட்டத்தில் அவளுடைய பங்களிப்பிற்கு எவ்வித மரியாதையும் இல்லை. பார்த்தவர்கள் அவளை இப்பவும் பார்க்க மட்டுமே செய்கிறார்கள், நினைப்பதில்லை. என்றாலும் செல்வி ஸ்மிதா தன் ஆட்டத்தில் மோகிப்பவர்களை முத்தமிடுகிறாள், முனக வைக்கிறாள். நிரந்தரமில்லா மேடையில் நீச வாழ்வை நிறைவேற்றி கொண்ட அவள் நிறைய ஸ்மிதாக்களுக்கு வழிகாட்டுகிறாள். அவர்களும் ஆடைகளைப் போல மனிதர்களையும் அவிழ்த்தெறுகிறார்கள். செல்வி ஸ்மிதாக்கள் சொல்லாமல் போவதுண்டு, இல்லாமல் போவதில்லை. உண்மைதான், அதாவது ஒரு முக்கியமான ஒரு திரை ஆளுமை இவங்க. அவங்க காலகட்டத்தில் எல்லா ஆண்களையும் வந்து தன் பின்னாடி திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரை ஆளுமை. இன்றளவிலும் பலரோட நெஞ்சங்களில் வந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு மிகப்பெரிய நடிகை. பல பேர் வந்து அவங்கள தூட்டுனாங்க, ஆனால் உண்மையாலுமே அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு சோகம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு மன தைரியத்தை பற்றி யாருமே வந்து யோசிக்கிறதில்ல. நான் மீண்டும் இந்த கவிதையை வாசிக்கிறேன். தன் உடலை தானே சரித்து கொண்ட ஒருத்தியின் நினைவு நாளை எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது?
பாவிகள் நிறைந்த சமூகத்தில் அங்கத்திலிருந்து ஆர்த்தெழுந்த அவளுடைய பசியின் பாடலை இன்னும் கேட்பவர்கள் எத்தனை பேர்? அவளுக்காக அரங்கத்தில் கூடி விசிலடித்தவர்களில் எத்தனை பேர் அதே பிரியத்தோடு இன்றும் அவளை விரும்புகிறார்கள்? அவளின் சினங்கும் குரலில் கிறங்கிய கோடிக்கணக்கானவர்களில் ஒருவர் கூட அவளுக்கான இரங்கலை எப்போதும் தெரிவிப்பதில்லை. எதையும் எளிதாக மறந்து விடுகிற, எதையும் எளிதாக துறந்து விடுகிற சனக்கூட்டத்தில் அவளுடைய பங்களிப்பிற்கு எவ்வித மரியாதையும் இல்லை. பார்த்தவர்களில் அவளை இப்பவும் பார்க்க மட்டுமே செய்கிறார்கள், நினைப்பதில்லை. என்றாலும் செல்வி ஸ்மிதா தன் ஆட்டத்தில் மோகிப்பவர்களை முத்தமிடுகிறாள், முனக வைக்கிறாள். நிரந்தரமில்லா மேடையில் நீச வாழ்வை நிறைவேற்றி கொண்ட அவள் நிறைய ஸ்மிதாக்களுக்கு வழிகாட்டுகிறாள். அவர்களும் ஆடைகளைப் போல் மனிதர்களையே அவள் தெரிகிறார்கள். செல்வி ஸ்மிதாக்கள் சொல்லாமல் போவதுண்டு, இல்லாமல் போவதில்லை. இந்த வரி வந்து முற்றிலுமே உண்மைதான். அதாவது அவங்கள போல வந்து தைரியமான பெண்கள் வாழ்க்கையை வந்து கஷ்டங்கள் அனுபவித்து தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டை வாழ்வங்க வந்து இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு காதல் கவிதை, அது வந்து அவருக்கு 108வது காதல் கவிதைன்னு சொல்லியிருக்காரு. பவித்ரா என்றொரு பெண் என் பக்கத்து இருக்கையில் வந்தமர்ந்தாள். பேரை கேட்க போக பிரியமாகிவிட்டது. வயது கூடத்தான், அதனால் என்ன? இடமளித்ததற்கு நன்றியோ, எங்கிருந்து வருகிறீர்கள் என்றோ அவள் உதடு பிரிக்கவில்லை. எப்பவும் இதே பேருந்தில் தானா, எப்பவும் இதே நேரத்திற்கு தானா என நானும் கேட்கவில்லை. நெடுநாள் பழகியவள் போல் அவள் பேசத் தொடங்கினாள். அவள் பேச்சில் அன்பும் பிரியமும் அநேக ஆவலும் வெளிப்பட்டன. விடாத மழை போல, விட்டு விழகாத இசை போல எதையதையோ பேசிக்கொண்டே வந்தவள் அவளுக்கான நிறுத்தம் வந்ததும் இறங்கிக் கொண்டாள். பெண் எனப்படுபவள் நிறுத்தம் வந்ததும் இயல்பாக இறங்கி விடுகிறாள். ஆணின் அவஸ்தைகளோ அங்கிருந்துதான் தொடங்குகின்றன. உண்மைதான், ஒரு ஆண் பெண்கள் வந்துட்டு சாதாரணமாக ஒரு சில ஆண்களை கடந்து போகிறார்கள். ஆனால் ஒரு பேருந்தில் பார்க்கிற பெண்ணோ இல்லை வாழ்க்கையில் ஒரு கடந்து போகிற பெண்ணோ வந்து இன்னும் ஒரு சில ஆண்கள் வந்துட்டு நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வந்து நினைவலைகள் வந்துட்டு என்றைக்குமே வந்து மறக்க முடியாத ஒன்று. நம்மளோட மனசில் வந்து நினைவுகள் மட்டுமே வாழ்ந்து இருக்குது அப்படிங்கிற நினைவலைகள்லே வாழ்ந்து கொண்டிருக்கவங்க நிறைய பேர். ஒரு நம்ம எல்லாத்துக்குமே இது நம்ம ஒரு பழகியிருக்கோம். அதாவது எது வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு நபர்களையோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்களையோ நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். ஒரு பேருந்துலேயோ இல்லை ஒரு தொடர் வண்டியிலேயோ இல்லை வேறு எங்கேயோ கோயில்கள்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொது இடத்துலையோ ஒருவரை பார்த்துருப்போம். அவங்க கூட ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ பேசியிருப்போம். ஆனால் அவர்களை வந்து வாழ்க்கையில் கடந்து போகிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்கும். எப்பாவது ஒரு ஏதோ ஒரு விஷயமோ இல்லை எப்பாவது ஒரு முறை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கவிதை வந்து நான் மீண்டும் வாசிக்கிறேன். பவித்ரா என்றொரு பெண் என் பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தாள். பேரை கேட்க போக பிரியமாகிவிட்டது. வயது கூடத்தான், அதனால் என்ன? இடமளித்ததற்கு நன்றியோ, எங்கிருந்து வருகிறீர்கள் என்றோ அவள் உதறு பிரிக்கவில்லை. எப்பவும் இதே பேருந்தில் தானா, எப்பவும் இதே நேரத்திற்கு தானா என நானும் கேட்கவில்லை. நெடுநாள் பழகியவள் போல் அவள் பேசத் தொடங்கினாள். அவள் பேச்சில் அன்பும் பிரியமும் அநேக ஆவலும் வெளிப்பட்டன. விடாத மழை போல், விட்டு விலகாத இசை போல எதையதையோ பேசிக்கொண்டே வந்தவள் அவளுக்கான நிறுத்தம் வந்ததும் இறங்கிக் கொண்டாள். பெண் எனப்படுபவள் நிறுத்தம் வந்ததும் இயல்பாகவே இறங்கி விடுகிறாள். ஆணின் அவஸ்தைகளோ அங்கிருந்து தான் தொடங்குகின்றன. அடுத்தும் வந்து ஒரு காதல் கவிதை. ஆனால் வந்து காதலர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் உடைத்தெரிந்திருக்கிற ஒரு கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். April 1 காதலர்கள் தினம். காதலர்களை நான் சந்திப்பதில்லை. அவர்கள் காதலுக்காக எதையதையோ செய்கிறார்கள். நட்பு வட்டத்தை துண்டிக்கிறார்கள். உண்ணாமல் உறங்காமல் உண்மத்த நிலையிலேயே தங்களை வைத்திருக்கிறார்கள். யாவருக்குமான நேசத்தை தங்கள் இருவருக்குள்ளேயே சுருக்கிவிடுகிறார்கள். இயல்பாய் இருப்பதில்லை. சமூகத்தை பழி சுமத்துகிறார்கள். பெற்றோர்களை வெறுப்போடு தவிர்க்கிறார்கள். சாதி மறுப்பை போற்றுவதாக சவடால் விடுகிறார்கள். இறுதியில் அவர்களுக்கே தெரியாமல் தங்கள் காவிய காதலை கை நழுவி விடுகிறார்கள். உண்மைதான். அதாவது ஒரு சிலர் வந்து காதலோட ஆழத்தையோ இல்லை காதல் வந்துட்டு வெறும் கண்மூடித்தனமான காதலை நம்பி முட்டாள்களாகவே இருக்கிறார்கள்.
காதல் வந்துட்டு நாங்கள் வந்து உண்மையாக காதலிக்கிறோம், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, பெற்றோர்களோ நண்பர்களோ இல்லை, எனக்கு இந்த சமுதாயமோ தேவையில்லைன்னு யோசிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு நாங்களே போதும், ஒரு எங்களோட காதல் வந்து ஒரு காவியம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த காவியத்தையும் மறந்து தங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடுகளால் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பிரிஞ்சுதான் போகிறாங்க. அதாவது அந்த காதல், அவர் கவிஞர் யுகபாரதி சொல்கிற மாதிரி காவிய காதலை கை கழுவி விடுகிறார்கள் வந்து உண்மைதான். காதல் வந்து என்றைக்குமே வந்து ஒரு யாருக்குமே யாருமே எதிர்க்கிறது இல்லை. அதோடய புனிதத்தன்மையை புனிதம்ங்கிறதுல விட அதோடய காதலோட உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்காமல் எல்லாருமே வந்து அவசரப்படுறங்காட்டி வந்து அதோடய பின்விளைவுகள் வந்து பல மோசமாகவும் இருக்கிறது. அதான் காதல்கள் வந்து முட்டாள்கள்னு வந்து சொல்லியிருக்காரு கவிஞர் யுகபாரதி. காதலர்களை நான் சந்திப்பதில்லை, அவர்கள் காதலுக்காக எதையெதையோ செய்கிறார்கள், நட்பு வட்டத்தை துண்டிக்கிறார்கள், உண்ணாமல் உறங்காமல் உண்மத்த நிலையிலேயே தங்களை வைத்திருக்கிறார்கள், யாவருக்குமான நேசத்தை தங்கள் இருவருக்குள்ளேயே சுருக்கிவிடுகிறார்கள், இயல்பாய் இருப்பதில்லை, சமூகத்தை பழி சுமத்துகிறார்கள், பெற்றோர்களை வெறுப்போடு தவிர்க்கிறார்கள், சாதி மறுப்பை போற்றுவதற்காக சவடால் விடுகிறார்கள், இறுதியில் அவர்களுக்கே தெரியாமல் தங்கள் காவிய காதலை கை கழுவி விடுகிறார்கள். அடுத்து வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து கவிதையாக கவிஞர் யுகபாரதி வந்து ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரு. இன்றைக்கு வெளியே போகலாமா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இல்லை ஒரு அப்பா குழந்தைக்குள்ள எந்த மாதிரி ஒரு உரையாடல்கள் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கவிதை இது. இன்றைக்கு வெளியே போகலாமா என கேட்கத் தொடங்கி இன்றைக்காவது வெளியே போகலாமா என்றாகிவிட்டது மனைவியின் குரல். இன்றைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க ஆரம்பித்து இன்றைக்காவது வாங்கி தருவீர்களா என்றாகிவிட்டது பாப்பாவின் ஆதங்கம். இன்றைக்கு தருவார்கள் என நினைத்து இன்றைக்காவது தந்து விடுவார்கள் என்றுதான் கிளம்பி கொண்டிருக்கிறேன் வேலைக்கு. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் இல்லை ஒரு சமுதாயத்தில் முக்கியமாக அதாவது அதிகமாக வசிக்கிறவங்களோட குடும்ப நிலைமை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கணவனுக்கு தான் தெரியும், அதாவது ஒரு குடும்ப தலைவனுக்கு தான் தெரியும் நாளைக்கு வந்து இன்னும் சம்பளம் வரல, இருக்கிற இந்த என்னோட சம்பளத்தை வச்சு ஒரு மாதம் முழுவதற்கும் குடும்பத்தை வந்து எப்படி சமாளிப்பது, குடும்ப செலவுகளை வந்து எப்படி சமாளிப்பது, மீதி வந்து சேமிப்புகள் எப்படி செய்வது, ஒரு அவனோட ஒரு சம்பளத்தை வச்சு குடும்பத்தை எப்படி நடத்துவதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு கொண்டிருக்கும்போது மனைவிக்கான நேரம் குழந்தைக்கான நேரம் வந்து அவனிடம் முற்றிலுமாக குறைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனின் மனநிலை வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து அவனுக்குள்ளேயே அவன் வந்து புழுங்கிட்டு இந்த மாதிரி என்னால் நேரம் செலவிட முடியல அப்படிங்கிறது அவனோட மனநிலைமையாக இருக்கும். அதாவது கேள்விகள் வந்து நம்ம கேட்டுட்டு போயிடுறோம், ஆனால் அவனுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவனுக்குள்ளேயும் ஒரு மனிதம் இருக்கிறது, அவனுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அவனுக்கும் ஆசைகள் இருக்கிறது, அவனுக்கும் நிறைய செய்யணும் தோன்றுறது அப்படிங்கிறது அவனோட நிலையிலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். மீண்டும் வாசிக்கிற இந்த கவிதையை, இன்றைக்கு வெளியே போகலாமா என கேட்கத் தொடங்கி இன்றைக்காவது வெளியே போகலாமா என்றாகிவிட்டது மனைவியின் குரல். இன்றைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க ஆரம்பித்து இன்றைக்காவது வாங்கி தருவீர்களா என்றாகிவிட்டது பாப்பாவின் ஆதங்கம். இன்றைக்கு தருவார்கள் என நினைத்து இன்றைக்காவது தந்து விடுவார்கள் என்றுதான் கிளம்பி கொண்டிருக்கிறேன் வேலைக்கு. இது வந்து ரொம்ப உண்மையான விஷயந்தான். அடுத்து வந்து எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச விஷயம் பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம், உணவு. உணவு வந்து நம்மளா செய்கிறதில விட ஒரு உணவகத்தில் வந்து எப்படி இருக்கும், உணவகங்கள் வந்து எப்படி இருக்குது, உணவகங்களில் பேரில் வந்து எந்த மாதிரி அரசியல் வந்து சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு 4-5 கவிதைகளில் வந்து கவிஞர் யுகபாரதி ரொம்ப அழகாக வந்து குறிப்பிட்டிருக்காரு. முதல் கவிதை உணவகத்தை பற்றி. அசைவ உணவகத்தில் எக்ஸ்ட்ரா வாங்காதவன் தலித்தாக நடத்தப்படுவான். மெல்லிய போதையோடு வருகிறவர்களுக்கு ராஜ மரியாதை. ஒரே ஒரு ஆம்லெட் என்றதும் முகம் சுருங்கி யாருக்கோ வைப்பது போல வைத்துவிட்டு போகிறவனுக்கு தெரியாது நான் வேறொரு உணவகத்தில் கோப்பை கழுபவன் என்று. அசைவ உணவகத்தில் எக்ஸ்ட்ரா வாங்காதவன் தலித்தாக கருதப்படுவான். மெல்லிய போதையோடு வருகிறவர்களுக்கு ராஜ மரியாதை. ஒரே ஒரு ஆம்லெட் என்றதும் முகம் சுருங்கி யாருக்கோ வைப்பது போல வைத்துவிட்டு போகிறவனுக்கு தெரியாது நான் வேறொரு உணவகத்தில் கோப்பை கழுபவன் என்று. உண்மைதான், அதாவது நம்மளோட நிலைமையை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு உணவகத்துக்கு செல்லும்போது அவங்க வந்து நம்ம பல உணவுகளை வந்து இது ஆர்டர் கொடுத்து நம்ம சாப்பிட்ணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மளோட உண்மையான நிலையை வந்து அவங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க.
அடுத்த கவிதை இதுவும் உணவகத்தை பற்றி தான். சைவத்திற்கு பேர் போன உணவகத்தில் நிரம்பு வழிகிறது கூட்டம். நிற்க இடமில்லாமல் அபகரித்து கொள்கிறார்கள் ஒருவர் இருக்கையை இன்னொருவர். சொந்த காசில் உணவருந்துபவனாய் இருந்தும் சுவைத்து உண்ண முடியா இப்பெருநகரத்தில் எப்படி சொல்வது எல்லாம் வயிற்றுக்கென்று. இது வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். ஒரு முக்கியமான பல உணவகங்களில் வந்து, சைவ உணவகங்களில் வந்து, ஒரு மதிய வேளையிலையோ இல்லை முக்கியமாக மதிய வேளைகளை நம்ம உணவருந்து போகும்போது அங்கே நெரிசலாக இருக்கும். நம்ம ஒரு 15 நிமிடமோ இல்லை 10 நிமிடமோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கூட காத்திருக்க வந்து ஒரு சிலருக்கு நேருது. அதுவும் என்னென்னா காத்திருக்க வந்து இருக்கைகள்லாம் இருக்காது. இன்னொருத்தங்க வந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க, அவங்க பின்னாடியே நம்ம நின்று காத்திருந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம உணவருந்து வருவோம். உண்மையில் சொல்லணுன்னா நம்ம காசு கொடுத்து உணவருந்துற உணவகங்கள் தான், ஆனால் வந்து அதை வந்து நம்ம பசிக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துக்காக பின்னாடி போய் கொண்டிருக்க நம்ம தான் வந்தால் நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் சாப்பிட்றோன்னு எனக்கு தோணுது. உணவகங்கள் வந்து எல்லா உணவகங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதாவது பேருக்காக மட்டும் செயல்படுகிற, காசை பிடுங்கிக் கொள்கிற உணவகங்களும் இருக்கின்றன. அடுத்த கவிதை உணவகத்தை குறித்து தான். எந்த உணவகத்தில் எது சிறப்பென்று சிலருக்கு தெரிந்திருக்கிறது. எந்த உணவகத்திலும் ஏதாவது ஒன்று சிறப்பென நினைத்து நுழைகிறான் மாத சம்பளக்காரன். இது வந்து ரொம்ப உண்மையான கவிதை. ஏன்னா வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த உணவகத்தில் வந்து இது நல்லாயிருக்கும், இது செம்மையாக இருக்கும், இந்த உணவகத்துக்கு போனீங்கன்னா இந்த அசைவுக்கு நல்லாயிருக்கும், இந்த உணவகத்தில் வந்து இனிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாச சம்பளக்காரனுக்கு வந்து ஏதோ ஒரு எனக்கு சாப்பிட கிடைத்தால் போதும், என்னுடைய சம்பளத்திற்குள் என்னுடைய செலவிற்குள் வந்து அந்த செலவை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவனுக்கு எல்லா உணவுகளுமே வந்து சிறப்பாக தான் அமையும். ஒரு சிறந்த உணவை தேடி போகிறதுல விட அவனுக்கான சிறப்பு உணவை அமைச்சுக்கிறது தான் வந்து உண்மையான செயல். அதாவது அவனுக்கு தேவையானதை நம்ம அவன் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைவான விஷயமும் கூட. எந்த உணவகத்தில் எது சிறப்பென்று சிலருக்கு தெரிந்திருக்கிறது. எந்த உணவகத்திலும் ஏதாவது ஒன்று சிறப்பென நினைத்து நுழைகிறான் மாத சம்பளக்காரன். அடுத்த உணவகம் உணவகத்தை பற்றி ஒரு கவிதை. கையேந்தி பவனிலிருந்து காஸ்ட்லி உணவகம் வரை நல்லதை தீர்மானிப்பது நாக்குதான். வாக்கு மாறினாலும் நாக்கு மாறுவதில்லை. நாக்கை வைத்துதான் நடக்கின்றன உணவகமும் அரசியலும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப உண்மை. அரசியலும் வந்து நாக்கில்லாமல் எதுவும் இருக்கிறதில்ல, உணவகமும் நாக்கில்லாமல் எதுவும் இருக்கிறதில்ல. நம்ம ஒரு உணவகத்துக்கு போகிறோம், சாப்பிட்டுட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அதுக்கு பின்னர் வந்து அதனால் வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து நிறையா பேர், ஒரு அதில் உணவை சமைப்பவராகட்டும் இல்லை அந்த உணவகத்தில் வேலை பார்க்கவராகட்டும், எல்லாருமே அதனால் பாதிக்க தான் படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த உணவகத்தை பற்றி நம்ம ஒரு அவதூறு விஷயம் பேசும் பொழுது அந்த உணவகத்திற்கு வர வாடிக்கையாளர்கள் வந்து வராமல் குறையும் போது, பெரிய உணவகம் போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது, ஒரு சிறிய உணவகங்களில் வந்து அந்த வாடிக்கையாளர் வராமல் பாதிக்கப்படும் போது அதனோட வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு நம்ம பின்னாடி யோசிக்கிறது இல்லை. அரசியல் வாழ்க்கையும் அதே மாதிரி தான். வாய் நாக்கு இருக்குது, வாய் இருக்கிறதுங்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் அந்த பேசினதோட விளைவுகளை வந்து நம்ம யாருமே வந்து யோசிச்சு பார்க்கறது இல்லை. கையேந்தி பவனிலிருந்து காஸ்ட்லி உணவகம் வரை நல்லதை தீர்மானிப்பது நாக்கு தான். வாக்கு மாறினாலும் நாக்கு மாறுவதில்லை. நாக்கை வைத்து தான் நடக்கின்றன உணவகமும் அரசியலும். அடுத்தது வந்து ரொம்ப உண்மை. அதாவது இந்த உண்மை வந்து ரொம்ப உண்மையான கவிதை. வாழ்க்கையில் வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து இது உண்மையாலுமே வந்து ஒரு சிலர் வெளியே நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிற விஷயமும் கூட, தட்டி கேட்க முடியாத விஷயத்தை வந்து உணவகத்தில் மூலமா நம்ம கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு. கை நீட்டினாலே தண்ணீர் வரும் என்கிறார்கள். கழுவப்படும் ஒவ்வொரு கையும் எங்கோ ஒரு இடத்தில் நீட்டப்பட்டதை நினைவூட்டும் விதமாக. ரொம்ப வந்து செம வந்து ரொம்ப அருமையான கவிதை. ஏன்னா வந்து இப்போது கை நீட்டினால் தண்ணீர் வர உணவகங்கள் வந்து ரொம்ப வந்து நடுத்தர மக்களுக்கோ இல்லை சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்க மக்களுக்கோ வந்து போக முடியாத ஒரு உணவகம் தான். ஒரு மேல்தட்டு மக்களால் நிரப்பப்படுகின்ற அவ்வகை உணவகத்தில் அந்த மேல்தட்டு மக்கள் வந்து போகும்போது அவர்களுக்கு எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைக்கு எப்படி அவங்க மட்டும் இவ்வளவு செழிப்பாக வாழ்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி எத்தனை கைகள் நீட்டப்படுதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஒரு உண்மையான விஷயந்தான். இது நம்ம வெளியே யாராலையும் போய் நீங்கள் ஏன் வாங்குறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னு தட்டி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்மளே வந்து பணம் கொடுத்து தான் வந்து ஒரு சில செயல்களை செய்ய முடியும்.
இந்த மாதிரி தட்டி கேட்க முடியாத விஷயத்த வந்து ஒரு உணவகத்தின் மூலியமா கவிஞர் யுகபாரதி ரொம்ப அழகா தட்டி கேட்டிருக்காரு. கை நீட்டினாலே தண்ணீர் வரும் என்கிறார்கள். கழுவப்படும் ஒவ்வொரு கையும் எங்கோ ஒரு இடத்தில் நீட்டப்பட்டதை நினைவூட்டும் விதமாக. அடுத்தும் ஒரு உணவகம் குறித்த கவிதை தான். இருட்டாகவும் தொங்குகிற விளக்கோடும் ஒளிர்கிற நட்சத்திர உணவகத்தில் எதையெதையோ கேட்கிறார்கள் நுனிநாக்கு ஆங்கிலத்தில். முதல் தலைமுறையில் படித்த ஒருவன் தன் மூதாதையரை திட்டத் தொடங்குகிறான் கெட்ட வார்த்தையில். இருட்டாகவும் தொங்குகிற விளக்கோடும் ஒளிருகிற நட்சத்திர உணவகத்தில் எதையெதையோ கேட்கிறார்கள் நுனிநாக்கு ஆங்கிலத்தில். முதல் தலைமுறையில் படித்த ஒருவன் தனது மூதாதையரை திட்டத் தொடங்குகிறான் கெட்ட வார்த்தையில். இன்றைய சமுதாயத்தில் வந்து நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் தான் பெரியவங்க, ஒரு சமுதாயத்தில் வந்து வாழ தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பலருக்கும் இருக்கிறது. ஆனால் வந்து உண்மையை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ வந்து நம்ம மனுஷனை மனிதர்களை வந்து சமமாக நடத்துறது தான் வந்து முக்கியங்கிறது வந்து யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீ நாக்கில் ஆங்கிலம் பேசிட்டு வாயில் நுழையாத உணவுகளை உண்டு வாழ்வது தான் வாழ்க்கைன்னு பல பேரோட எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப தவறான செயல். அதை பார்த்துட்டு நம்மளும் அதே போல் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பல பேரோட எண்ணங்கள். இப்போது நம்ம முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து அவங்க வரும்பொழுது அவங்க வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவோ பேசுறதுக்கோ வந்து வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு தான். ஏன்னா அவங்க பெற்றோர்களிடத்துல வந்து ஆங்கிலம் பேச முடியாது. தான் வந்து வெளியே வந்து அவனாக கற்றுக்கிட்டு தான் சந்தித்த மனிதர்களோடும் நாம் சந்தித்த கடினங்களோடும் வந்து பேசி பழகி வருகிறவன் கிட்ட வந்து நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வாழ்க்கை முறையை திணிக்கும் போது கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தை அனுபவிக்க தான் செய்வான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கவிஞர் யுகபாரதி வந்து ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து அன்பின் தொந்தரவு. ஒரு சில அன்பு வந்துட்டு எல்லாருக்குமே பிடித்திருக்கும்னு தான் சொல்லுவாங்க. அன்பும் வந்துட்டு தொந்தரவாக மாறுறது வந்துட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அன்பை வைத்திருப்பதற்கும் அதை காட்டுவதற்கும் உள்ள சின்ன இடைவெளியில் சிலர் பிடித்தமானவர்களாகவும் சிலர் பிடிக்காதவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். சர்க்கரை நோயை போல உள்ளே இருந்து கொண்டு சதா மிரட்டுவதே அன்பின் விசித்திரம். அன்பை வைப்பதோ காட்டுவதோ பெரிதில்லை, அதை காப்பாற்றுவதுதான் கடமை. குழந்தைகளுக்கு பொம்மைகளாக, பெரியவர்களுக்கு குழந்தைகளாக. அன்பே தொந்தரவு, தொந்தரவே அன்பு. கண்டிப்பாக உண்மைதான். ஒருத்தர் மேலே உண்மை பாசம் அன்பு செலுத்திட்டோம்னா அதிலிருந்து மீண்டு வர்றது இல்லை. ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால திரும்பி அவர்களிடம் பேசாது இருத்தல், அன்பு செலுத்துறது வந்து குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. அது நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அது குறையாமையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி அதை பாதுகாக்கவும் செய்யணும். அந்த மாதிரி அன்பு காட்டும் போது நிறைய தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். நம்ம அன்பானவர்களோட அன்பு தொந்தரவுகள் வந்து பலருக்கு இருக்க தான் செய்யும். நாம் அன்பானவர்கள்ன்ட்டு எல்லாத்தையுமே சகிச்சுக்குவோம். அந்த சகிப்புத்தன்மை வந்து என்றைக்குமே அன்பில் வந்து இருக்க தான் வேணும். அன்பு வைத்திருப்பதற்கும் அதை காட்டுவதற்கும் உள்ள சின்ன இடைவேளையில் சிலர் பிடித்தமானவர்களாகவும் சிலர் பிடிக்காதவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். சர்க்கரை நோயை போல உள்ளே இருந்து கொண்டு சதா மிரட்டுவதே அன்பின் விசித்திரம். அன்பை வைப்பதோ காட்டுவதோ பெரிதில்லை, அதை காப்பாற்றுவதுதான் கடமை. குழந்தைகளுக்கு பொம்மைகளாக, பெரியவர்களுக்கு குழந்தைகளாக. அன்பே தொந்தரவு, தொந்தரவே அன்பு. அடுத்தது வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்திக்கிற ஒரு விஷயம், கோபம். எல்லாத்துக்குமே கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கோபம் வருங்க, என்னால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம். அப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு சராசரி ஒரு மனிதர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கோபங்களும் இருக்கிறது அப்படின்னு கவிஞர் யுகபாரதி என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம பார்க்கலாம். கோபமுடையவர்கள். போக்குவரத்து நெரிசலுக்கிடையே நீந்தும் வாகனத்தில் நானும் ஒருவனாக அமர்ந்திருந்தேன். ஒருவரை ஒருவர் அதீத வெறுப்போடும் அந்நியத்தோடும் பார்த்து கொண்டனர். சனப்பெருக்கத்திற்கு யார் யாரெல்லாம் காரணம் என்று வசைப்பாடத் தொடங்கினர். அரசு ஏன் இதற்கெல்லாம் வழிவகை செய்வதில்லை என்றும், யாவும் ஊழல் மலிந்ததன் உபாதை என்றும் பொறுமினர். வஞ்சிக்கும் அதிகாரிகளை வாரி தூற்றி வயிறறிய சபித்தனர். பெரும் இறைச்சலுக்கு பின் மெல்ல நகரத் தொடங்கின வாகனங்களும் மக்களிடமிருந்த கோபங்களும். இந்த கவிதை வந்து தற்போது நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான கவிதை. ஒரு செயல் வந்துட்டு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு தவறு நம்ம பார்க்குறோம், அது மேலே நம்ம கோபப்படுறோம். அந்த கோபத்தோட வெளிக்காட்டத்தில் எப்படி இருக்குதுன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த கோபம் வந்து நம்ம மறைஞ்சிருது.
வெளிக்காட்டுதலா அதற்கான செயல்கள், அந்த கோபம் எதனால் வருகிறது, எதனால் அந்த தவறு நடக்கிறது, அந்த தவறை திருத்துவதற்கோ இல்லை அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறு செய்பவர்களை திருத்தற்கோ நம்ம போகிறோன்னா கிடையவே கிடையாது. இவன் தப்பு செஞ்சுட்டான் நான் கோவப்படுறேன் அப்படின்னு அந்த தவறை வந்து பார்த்து கோவப்பட்டுட்டு கோவத்தை மட்டும் வெளிப்படுத்திட்டு நம்ம அதை கடந்து சென்றுறோம். ஆனால் அந்த வாழ்க்கை வந்து நாமளும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அந்த பாதிப்புக்கு வந்து திருத்தி இன்னொருவர் பாதிக்கப்படக்கூடாது என்று வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. நான் இன்னொரு முறை வந்து இந்த கவிதையை வாசிக்கிறேன். போக்குவரத்து நெரிசலுக்கிடையே நீந்தும் வாகனத்தில் நானும் ஒருவனாக அமர்ந்திருந்தேன். ஒருவரை ஒருவர் அதீத வெறுப்போடும் அந்நியத்தோடும் பார்த்து கொண்டனர். சனப்பெருக்கத்திற்கு யார் யாரெல்லாம் காரணம் என்றும் வசைப்பாடத் தொடங்கினர். அரசு ஏன் இதற்கெல்லாம் வழிவகை செய்வதில்லை என்றும் யாவும் ஊழல் மலிந்ததன் உபாதை என்றும் பொறுமினர். வஞ்சிக்கும் அதிகாரிகளை வாரி தூற்றி வயிறெறிய சபித்தனர். பெரும் இறைச்சலுக்கு பின் மெல்ல நகரத் தொடங்கின வாகனங்களும் மக்களிடம் இருந்த கோபங்களும். உண்மையாலுமே அது கடந்து போயிட்டோன்னா அந்த ஒரு செயலை வந்து நம்ம அப்போவே மறந்துடுறோம். ஆனால் அதை மறக்காமல் அது எதனால் காரணமாகுது, அந்த தவறுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை முளையிலேயே கிள்ளி எறியும் போது வந்து சமுதாயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமமான சமுதாயமாக மாறும்னு நான் நினைக்கிறேன். முன்முடிவு ஒரு முடிவு இல்லாத வாழ்க்கையை வந்து வாழ்க்கைங்கிறது முடிவு இல்லை தான். முன்னாடி வந்து எதுவுமே நம்ம முடிவு எடுக்கிறதும் அது நடக்காது தான். முளம் போட்ட மல்லிகையை நீளம் விட்டு நறுக்கும் பூக்காரி நல்லவளாக தெரிகிறாள். உணவு மேசையில் கேட்காமல் உபரியாய் பரிமாறும் சிப்பந்தி நல்லவனாக தெரிகிறான். எதிர்படுகையில் சிரிக்கிறவர்களும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறவர்களும் நல்லவராக தெரிகிறார்கள். நாமும் இன்னொருவருக்கு நல்லவராக தெரிய விரும்புகிறோம். நல்லது என்பது தெரிவதில் இல்லை, தெரியாததிலும் உண்டு என்பது நமக்கு தெரியாது. உண்மையாலுமே வந்து நம்மளோட வாழ்க்கையை தனித்தன்மையை வந்து நம்மளை நாமே இழக்கிறது எங்கன்னா நான் அடுத்தவனுக்கு நல்லவனாக இருக்கணும். முதல்ல வந்து நம்ம நம்மளாக இருந்தால் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட இலக்கை அடைய முடியும். என்றைக்குமே நம்ம நம்மளாக இருக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கையோட வாழ்க்கையே நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்தவங்க எல்லாருமே நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, நானும் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு தான் இருப்பேன், சமுதாயத்துக்கு நான் நல்லவனாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா கடைசியில் வந்துட்டு சமுதாயம் வந்து நம்மளை ஒரு கோமாளியாக முட்டாளாக்கி தான் பார்க்க நிறுத்தி வைக்கும். ஏன்னா வந்து எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவனாக முடியாது. ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அது இன்னொருத்தர் பார்வைக்கு வந்து அது கெட்டதாக தான் தெரியும். நமக்கு உண்மையாக நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக எனக்கு இது சரியினப்படுதுன்னு அதை நீங்கள் செய்யும் பொழுது அது நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்கிறதே வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு நீங்கள் நல்லவராக இருக்கும் போதே வந்து அதுவே வந்து ஒரு சிறந்த செயல் தான். முளம் போட்ட மல்லிகையை நீளம் விட்டு நறுக்கும் பூக்காரி நல்லவளாக தெரிகிறாள். உணவு மேசையில் கேட்காமல் உபரியாய் பரிமாறும் சிப்பந்தி நல்லவனாக தெரிகிறான். எதிர்படுகையில் சிரிக்கிறவர்களும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறவர்களும் நல்லவராக தெரிகிறார்கள். நாமும் இன்னொருவருக்கு நல்லவராக தெரிய விரும்புகிறோம். நல்லது என்பது தெரிவதில் இல்லை, தெரியாததிலும் உண்டு என்பது நமக்கு தெரியாது. இறுதியாக அவரை பற்றி அவரே வந்து கூறிய கவிதை என்னை மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற ஒரு கவிதை. என்னை மொழிபெயர்க்க முடியுமானால் பெயர்த்து கொள்ளுங்கள், நான் எளிமையான சொற்களிலானவன். என் ஒவ்வொரு எழுத்திலும் நீங்கள் எதிர்பாராத அதிர்ச்சி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கும் செறிவு இல்லை. நான் மிக சாதாரண உரையாடல்களை உடையவன். என்னுடைய பெரிய கனவு எழுதுவதே, எதையும் நிகழ்த்துவது அல்ல. இதுவரை நீங்கள் வாசித்தறியாத வினோத சொற்கள் என்னிடமில்லை. என்னுடைய அத்தியாயங்களை நீங்கள் புரட்டுகையில் புல்லரிக்காது. மொழி என்பது சொற்களின் கிடங்கு, அதை அடைக்கவோ காக்கவோ அறியாதவனாய் நான் இருக்கிறேன். மன்னிக்கவும், ஓதாமை நிறைந்த என் எழுத்து உங்கள் பொழுதுகளை விரயமாக்கியிருந்தால் மன்னிக்கவும். ஆழ்ந்த அனுபவத்தை கொண்டிராத என் சொற்றொடர்கள் நீங்கள் அயற்சியுற்றிருந்தால் அடிக்குறிப்போ பின் இணைப்போ அவசியமற்ற என் எழுத்தை மொழிபெயர்த்தால் நீங்களும் மோசமான மொழிபெயர்ப்பாளர் என்றே பெயர் எடுப்பீர்கள். எதற்கெந்த வீண் வேலை, என்னையும் என் எழுத்தையும் அப்படியே விட்டுவிடுங்கள், பிழைத்துக்கொள்வோம். ரொம்ப உண்மை. அவரை பற்றி அவரே வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. நானாக இருக்கேன், என் எழுத்தை வந்து இருக்கிற மாதிரியே வாசிங்க, அதுக்கு வந்து நான் எந்த ஒரு செயலுமே கொடுக்க தேவையில்லை. உண்மையாலுமே வந்து யுகபாரதியை அவங்களோட எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது வந்து நம்மளை நாமே உணர்ந்து கொள்கிற மாதிரி ஒரு எளிமையான எழுத்து நடையும் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் புரியும் வகையும் சொற்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கவிதையை வந்து நான் மீண்டும் வாசிக்கிறேன். என்னை மொழிபெயர்க்க முடியுமானால் பெயர்த்து கொள்ளுங்கள்,
நான் எளிமையான சொற்களால் ஆனவன். என் ஒவ்வொரு எழுத்திலும் நீங்கள் எதிர்பாராத அதிர்ச்சி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கும் செறிவு இல்லை. நான் மிகச் சாதாரண உரையாடல்களை உடையவன். என்னுடைய பெரிய கனவு எழுதுவதே, எதையும் நிகழ்த்துவது அல்ல. இதுவரை நீங்கள் வாசித்தறியாத வினோத சொற்கள் என்னிடமில்லை. என்னுடைய அத்தியாயங்களை நீங்கள் புரட்டுகையில் புல்லரிக்காது. மொழி என்பது சொற்களின் கிடங்கு. அதை அடைக்கவோ காக்கவோ அறியாதவனாய் நான் இருக்கிறேன். மன்னிக்கவும், போதாமை நிறைந்த என் எழுத்து உங்கள் பொழுதுகளை விரயமாக்கியிருந்தால் மன்னிக்கவும். ஆழ்ந்த அனுபவத்தை கொண்டிராத என் சொற்றொடர்களில் நீங்கள் அயற்சியுற்றிருந்தால் அடிக்குறிப்போ பின் இணைப்போ அவசியமற்ற என் எழுத்தை மொழிபெயர்த்தால் நீங்கள் மோசமான மொழிபெயர்ப்பாளர் என்றே பெயர் எடுப்பீர்கள். எதற்கெந்த வீண் வேலை? என்னையும் என் எழுத்தையும் அப்படியே விற்றுவிடுங்கள். எழுத்துக்கொள்வோம். இந்த கவிதைகள் வாசித்து முடிக்கையில் வந்து எனக்கே ரொம்ப நெகிழ்வாகவும் மகிழ்வாகவும் இருந்தது. இவ்வளவு நேரம் வந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது சார்பாகவும் வாசக சாலை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு வந்து என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்கள். முதல் சொன்ன இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் சென்றடையும் வகையில் வந்து ரொம்ப சில அருமையான எளிய சொற்களுடைய கவிதை எழுதினதுக்கு வந்து கவிஞர் யுகபாரதிக்கு வந்து ரொம்ப எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.